வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கோவை மாவட்டத்தில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி செலுத்திக் கொள்ளும் பகீர் காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போதை ஊசி கும்பல் சிக்குமா? உனக்கெல்லாம் பாருங்க, இவனுக்கெல்லாம் தேவையில்லாத ஊசி அடிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க சமுதாய இளைஞர்கள். இவங்கெல்லாம் பேர் அஜித்குமார், விஜய்குமார், ராஜ்குமார். அவர் பேரு பவர் ஸ்டார். மருத்துவத்திற்கு பயன்படும் மருந்துகள் சிலவற்றை மிகவும் ஆபத்தான முறையில் இளைஞர்கள் சிலர் தங்கள் நரம்புகளில் ஏற்றிக் கொள்ளும் பதை பதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. கோவை மாவட்டத்தில் பரவி வரும் இந்த ஆபத்தான கலாச்சாரத்தின் பின்னணி என்ன? கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 2 மாதங்களாக டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்படவில்லை. அதனால் மது பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்கள் சிலர் ஆபத்தான போதை ஊசி பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர். கடந்த மாதம் கோவை மதுக்கரை பகுதியில் போதை ஊசி வாங்கி வராத நண்பரை இளைஞர் ஒருவர் அடித்து கொன்ற சம்பவமும் அரங்கேறியது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் போதை ஊசி பழக்கம் அதிகரித்திருப்பதே காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது. ரோந்து பணியை அதிகரித்த போலீசார் குனியமுத்தூர் பகுதியில் கடந்த வாரம் அதிரடியாக சோதனை செய்து 4 இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 50-க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில்தான் தற்போது கோவை புள்ளுக்காடு இளைஞர்கள் சிலர் போதை ஊசி போட்டுக் கொள்ளும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊரின் ஒதுக்குப்புறத்தில் கும்பலாக அமர்ந்துள்ள இளைஞர்கள் மருத்துவத்திற்கு பயன்படும் சில மாத்திரைகளை தண்ணீரில் கரைக்கின்றனர். அவற்றை ஊசிகள் மூலமாக தங்கள் நரம்புகளில் ஏற்றிக் கொள்கின்றனர். கோவை மாநகரில் போதை ஊசி நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தனிப்படைகளை அமைத்துள்ள கோவை மாநகர போலீசார் கிடைத்துள்ள வீடியோ ஆதாரங்களை கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை குறி வச்சுதான் போதை பொருளை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம கன்ஃபார்மாக தெரியுது. அதாவது உடனடியாக வந்து அதை வந்து காவல்துறை தலையிட்டு உடனடியாக வந்து அதை வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். இன்னைக்கு 18 வயசு 16 வயசு இளைஞன் 10வது முடிச்சோடனே அவனுடைய போதை பழக்கத்துக்கு அடிமையானா அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம், அவன் எதிர்காலம் எல்லாமே சூனியமாயிரும். இதை தயவு செய்து இந்த அரசாங்கம் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுங்க. அதில் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. இதுபோன்ற ஊசிகள் மூலமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் நேரடியாக மனிதர்களின் இதயம் மூளை பகுதிகளை சென்றடையக்கூடியவை. இத்தகைய ஆபத்தான மருந்துகளை எடுத்துக் கொள்வது சில நொடிகளிலேயே உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மனநிலை பாதிக்கப்படலாம், கோமால போகலாம், சிலர் மாறி மாறி பேசலாம். பொதுவாகவே அந்த ஃபங்க்ஷனை அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனை டோட்டலாக ஆல்டர் ஆகி ஃபிட்ஸ் மாதிரி வரலாம், இல்லை லிவர் ஃபெயிலியர் ப்ராப்ளம் வரலாம், இல்லை கிட்னி பாதிக்கப்படலாம். இது எந்த வகையான ப்ராப்ளம், மெட்டபாலிக் ப்ராப்ளம்லேயும் முடியலாம். அதே மாதிரி சீரம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி இதை ஆல்டர் பண்ணி மெட்டபாலிக் கோமா மாதிரி கொண்டு போய் விடலாம். அதே மாதிரி இது எந்த விதமான விதத்துலேயும் கொண்டு போய் இது விடுறதுக்கு சான்ஸ் உண்டு. நரம்பு, மூளை, இதயம் தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு ஒருவருக்கொருவர் ஊசிகளை மாற்றிக்கொள்வதன் மூலம் HIV, காசநோய், புற்றுநோய் என உயிருக்கு ஆபத்தான நோய்கள் வர வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பாருங்க, இவனுக்கெல்லாம் தேவையில்லாத ஊசி அடிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கானுங்க சமுதாய இளைஞர்கள். இவங்கெல்லாம் பேர் அஜித்குமார், விஜய்குமார், ராஜ்குமார். அவர் பேரு பவர் ஸ்டார்.